காலவளையில் கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பீர்களாக. Praise the Lord. Hallelujah. Oh glory. உயர்த்துகிறோம் ஐயா பரிசுத்தரே, மக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். தயவுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களில் வாசமாய் இருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யாரும் சேரக்கூடாத ஒளியிலே மகிமையாய் விற்றிருந்து வாசம் செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹலலூயா. உயர்த்துகிறோம். இந்த கால வளையில் எங்களுடைய உள்ளத்தை திறந்து, எங்களுடைய மனதை திறந்து, எங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு முன்பதாக உம்மை நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பராமரித்து எங்களை வழி நடத்தி வந்தபடி தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமது அன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நேசத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த பாசத்திற்காய் நன்றி தகப்பனே. இந்த கால வழியில் ஐயா எங்களை தாழ்மையோடு உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருமுடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்து ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே சபையாய் எங்களை இணைத்து ஒருமனப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய உம்முடைய சமூகத்திலும் உம்முடைய பாதத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்த மகா பெரிய தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த காலத்தை எங்களுக்கு கொடுத்தீரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே மக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. மந்தையின் மாபெரும் மேய்ப்பரை ஆண்டவரே நாங்கள் தரிசிக்கவும் காணவும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருமாய் நீர் அழைத்து வந்து உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த கால வேளையில் எங்களை தாழ்மையோடு உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும். எங்களை மறைத்து என் தேவன் தாமே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையிலும் உம்முடைய வார்த்தைகளிலும் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் உம்மையே வெளிப்படுத்தி காட்டும். எம்மாவூர் சீஷர்களுக்கு உம்மை நீர் வெளிப்படுத்தினீர். அவருடைய கண்களை நீர் திறந்தீர் தகப்பனே. இன்றைக்கு தெய்வமே நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. உம்மை காணட்டும். உம்முடைய வார்த்தை வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் இன்னும் உம்மை அறியத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையுமாய் தகுதிப்படுத்தும். சுத்திகரிப்பீராக. நீர் விரும்புகிறதான பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருமாய் காணப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்திற்கும் எங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற எதுவாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, எந்த ஆவிகளாய் இருந்தாலும், எந்த விதமான பொல்லாத சத்ருவின் கிரியைகளாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து நாங்கள் கட்டுகிறோம். Oh, praise the Lord. Hallelujah. Jeeva Devanudaiya naamathinaale ellavachumai naangal kadindhu naangal kattugirom ayya. Parishutha aaviyaanavar engal mathiyile vallamaiyai asaivaaduveeraga kiriya seiveeraga. Vyaadhi ullavargalai thodandhu gunamaakkum. Kattundavargalai kattugal avulkapadattum. பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனையில் இருந்து விடுதலை செய்வீராக. வியாதி உள்ளவர்கள் தொடர்ந்து ஆரோக்கியம் அடையட்டும் தகப்பனே. பிசாசின் தொந்தரவுகள், மாத்திரிக்க சக்திகள், பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் கர்த்தாவே அப்படி நாமத்தினாலே இந்த நாளிலே நீர் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதித்து ஆராதனை செய்ய தொடர்ந்து கிருபை செய்யும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமாய் கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமாய் கர்த்தரை நாம் உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் கர்த்தரை நாம் உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Hallelujah. இந்த நாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சுக பலன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர்
நம்மை அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அன்றைய பிள்ளைகளாக நாம் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த நாளை நாம் காண்பது ஆண்டுடைய சுத்த கிருபை, பெரிதான கிருபையா இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும், துதிக்க வேண்டும். ஒரு காரியம் இந்த காலவேளை சொல்லுகிறேன், ஒருவரும் இந்த நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறது, முழு மனதோடு முழு பலத்தோடு ஆவியோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஒருவரும் அமைதலாய் இந்த ஸ்தலத்தில் இருந்து விடாதபடி பெரியோர்கள் சிறியோர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அனைவருமாய் கூடி கர்த்தரை நீங்கள் ஆவியிலே நிறைந்து துதிக்க வேண்டும், ஆவியிலே நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆவியிலே நிறைந்து பாடல்களை பாட வேண்டும், விடுதலையோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கட்டப்பட்ட நிலையில் ஒருவரும் வேண்டாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் விடுதலையோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தர் உங்களிலே எதிர்பார்க்கிறார். மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு விடுதலை அடைந்து யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறீர்களோ கர்த்தரை விதமாய் துதிக்கும்படியாய் தேவன் இந்த கால வேளையில் விரும்புகிறார். பெரியவர்களானாலும் சரி, சின்ன பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை விடுதலையோடு இந்த கால வேளையை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பேற்பட்டதான உள்ளத்தோடு இருக்கிறவர்கள், அப்பேற்பட்டதான மனதால் நிறைந்திருக்கிறவர்கள், அப்பேற்பட்டதான நல்ல ஆவினாலே நிறைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த காலவேளையில் விடுதலையோடு கர்த்தரை துதியுங்கள். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருக்கலாம், உங்களுடைய நிலைகள் பல விதத்தில் மாற்றப்பட்டதாய் இருக்கலாம், பலவீனமாய் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், ஆவிலே நிறைந்தவர்களாக உங்களுக்குள்ளா இருக்கிறதான அந்த நல்ல ஆவினாலே நிறைந்தவர்களாக பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவர்களாக கர்த்தரை நீங்கள் விடுதலையோடு நீங்கள் ஸ்தோத்தரித்து துதிக்க வேண்டும். இப்பேற்பட்டதான நிலையில் இந்த காலவெளியில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அப்படியாக ஒரு நல்ல ஆவினால் நிறைந்திருப்பது உண்மையானால் எல்லாருமாய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவிலே நிறைந்து கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமே. Praise the Lord. நவமான பாஷைகளை பேசி, நவமான பாஷைகளை பேசி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிங்க. உடைய வாய்கள் திறக்கப்படட்டும், ஹல்லேலூயா. உடைய வாய்கள் கட்டப்பட ஒருபோதும் சத்ருவுக்கு இடம் கூட வேண்டாம். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க விடுதலையோடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக, எல்லா காரியங்கள் மாறட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா கட்டுகள் அழுக்கப்படட்டும். விடுதலை கர்த்தர் தருவாராக, சுகத்தை தருவாராக, ஜீவனை கொடுப்பாராக, ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. Praise the Lord. இந்த ஆராதனை நேரம் கர்த்தரை துதித்து அவரை மேன்மைப்படுத்தி கனம் பண்ணுகிற ஒரு நேரம் மாத்திரமா இராமல் நமக்கும் ஒரு ஆவியிலே விடுதலை, ஆத்மாவிலே விடுதலை, சரீரத்திலே விடுதலை உள்ள ஒரு சமயமா இந்த கால வேளையில் மாறட்டும். Praise God. Hallelujah. கர்த்தரை துதியுங்கள். வாய்களை திறந்து வாலிப பிள்ளைகள், ஓ Hallelujah. Hallelujah. ஓ ரிபபரபரபா ஷபரபரதிரபா ரிபரபகரபரதிரபா ரிபிஹதுரலபா ஷபரபரதிரபா. Hallelujah. Hallelujah. Oh mighty 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 Lord. Ora rakhada baradiraba. Urala ba shabara baradiraba. Hallelujah. Rikaturiya urala ba shabara ba. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Amen. 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 Nalla aavinaale, nalla aavinaale nirainthu verendha aavigalukku idam kudukka koodadhu. Sorvin aavigal, velaveenathin aavigal, nirvisarathin aavigal, gananithrain aavigal,
எதற்கும் இடம் கொடுக்க வேண்டாம். நல்ல வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா க்ளோரி 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 ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட் ஹல்லேலூயா க்ளோரி ஆமென் ஹல்லேலூயா Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற சங்கீதத்தில் நாம் அதை நாம் பார்க்க போறோம். கம்பீர சத்தமாய் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள், கம்பீர சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பீர சத்தம் என்றால் மிகுந்த சத்தமாக பலத்த முழக்கத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை உயிராய் வச்சிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை தெரிந்து கொண்டது காரணம் என்ன தெரியுமா? நல்ல சத்தமாய் கர்த்தரை துதிக்கணும். தேவனை அறியாது இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் அதிக விசேஷமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய துதியை செலுத்தவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த துதி பலிகளை நாம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது தேவனை அறியாதவர்கள் அந்நியர்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள், கர்த்தரிடத்தில் நெருக்கமாய் வருவார்கள், அவருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். இந்த காலவேளையில் கூடியிருக்கிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்லையா, நீங்கள் ரொம்ப விசேஷம் உள்ளவர்கள், மிகுந்த விசேஷம் உள்ள ஜனங்கள். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் யாரோ, நான் ஒன்னே இல்லை, இப்படி எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இந்த காலவேளையில் உங்களை அழைத்த தேவன் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் ரொம்ப விசேஷம் உள்ளவர்கள். You are a special people in the sight of God. ரொம்ப விசேஷம் உள்ளவர்கள். ஆமென். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கென்று ஆண்டவர் உங்களை தனியே பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். You have been called and chosen for a specific purpose and a reason. So you are very special to God. You're very special in the sight of God. ரொம்ப விசேஷமுள்ளவர்கள். அந்த விசேஷமுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய அந்த நிலையை இந்த ஆராதனையின் நேரத்தில் அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி? அவரை நேசிக்கிறதிலும், அவரை துதிக்கிறதிலும், அவரை கனம் பண்ணுகிறதிலும், அவரை உயர்த்துகிறதிலும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதில் அந்த வித்தியாசத்தை நீங்கள் இந்த ஆராதனையின் மூலமாய் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அமைதலா இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்ன தேவ சமூகத்தில் விட்டு விடுவீர்கள் என்றால் நான் இதைதான் நான் செய்வேன். துதித்து கொண்டிருப்பேன், உயர்த்தி கொண்டிருப்பேன். காரணம், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் அமைதலா இருக்கும்படிய ஒருபோதும் சொல்லவே மாட்டார். எனக்குள்ளே ஒரு துதியை கொடுப்பார், எனக்குள்ளே பாடலை கொடுப்பார், எனக்குள்ளே வார்த்தை கொடுப்பார். என்னால சும்மாவே இருக்க முடியாது. இதற்கு காரணம் என்ன? அவருக்குள் நாம் இருக்கையிலே, நாம் அவரிலே நிறைந்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கும் போது, அவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கும் போது, அவருடைய ஆவினாலே நிறைந்திருக்கும் போது, அவருடைய சமூகத்திற்கு வரும்போது நிச்சயமாய் அமைதலாய் இருக்க முடியாது. No, you cannot be quiet.
அது நிரம்பி அந்த பாத்திரம் நிரம்பி அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் நிறைந்து அமைதலாய் இராமல் அந்த பாத்திரம் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கும் ஆமென் உங்க பாத்திரம் நிரம்பி இருக்கிறதா இந்த காலவளையும் உடைய பாத்திரம் நிரம்பி இருக்கிறதா நிரம்பி வடிந்து ஓடுகிறதா ஓ ஹalleluya நிரம்பி வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஆராதனையில் அது காணப்படும் உங்களுடைய துதியிலே காணப்படும் உங்களுடைய ஸ்தோத்திர வழிகளில் அது காணப்படும் தேவரை பாடி துதிக்கிறதில் காணப்படும் தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்கும்போது அதனுடைய தாகம் அதனுடைய ஆர்வம் அதிலே காணப்படும் ஓ ஹalleluya நாமாக அறிக்க ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் உயிருள்ள தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் மாறாதவர் வல்லமை நிறைந்தவர் அவர் மகிமை உள்ளவர் அவர் நம்முடைய மத்தியிலே ஆசை வாடிக்கொண்டிருக்கிறவராகவே இருக்கிறார் ஓ ஹalleluya ஹalleluya இபராபா ஷபனவரதிரபா ரிகத்துரலவரதிரபா glory Hallelujah! Amen! Oh, we are to whom? Satanai! We are to Devanai! We are to whom? Vaigalai Tharandu! We are to whom? Kanmalayagi Christuvai! We are to Istotharipo! Magimai Ullavarai! We are to whom? Namadu Jeevadipadiyai! We are to whom? துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரை உயர்த்துவோமாக praise the lord hallelujah oh praise the lord hallelujah glory riba baraba shabaraba hallelujah கர்த்தரை துதிக்க துதிக்க உயர்த்த உயர்த்த கணம் பண்ண கணம் பண்ண ஓ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கிக் கொண்டே இருக்கும் Praise the Lord Hallelujah சாதாரணமான இடத்திற்கு நீங்கள் வரவில்லை தேவனுடைய மகிமையான உன்னதமான சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் Amen Hallelujah Hallelujah ஆவியிலே நிறைந்து நவமான பாஷைகளை பேசி உயர்த்துவீர்களாக ஆமென் Praise the Lord Praise the Lord Praise the Lord Hallelujah Hallelujah Hallelujah, hallelujah. Oh, praise the Lord. Hallelujah, Lord. Inbamide, perinbamide. Yesu naamam inbamide. Inbamide, nal inbamide. Yesu naamame. Ne paadal puthagathil 270th paadal. Inbamide, perinbamide. Idhu or palaiy paadal ellarumai sernthu. மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை நாம் உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம் அவருடைய நாமம் இன்பமான நாமம் மதுரமான நாமம் சந்தோஷத்தையும் சமாதானத்தை அருளுகிற நாமம் ஆமென் பாவத்தை போக்குகிற நாமம் பிசாசின் கிரியைகளை முறியடிக்கிற நாமம் எல்லாரும் எழும்பி நின்று நாம் பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோமே அம்மாருங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க Praise the Lord. யாருக்கு ரிசர்வேஷன் பண்ண வேண்டாம் முன்னால வாங்க இடம் எங்கெங்க காலியா இருக்கிறது ஆக்கிபை பண்ணுங்க Praise the Lord. வருங்க பின்னாலே அப்படி நிக்கட்டும் புதிய ஆட்களுக்கு இந்த காலவெளியில் ஒரு காரியம் சொல்லுகிறேன் நம்முடைய சபைக்கு ஒரு புதிய ஆத்மா வருகிறது என்றால் விசுவாசிகள் மொத இடம் அவங்களுக்கு கொடுங்க நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் இங்கே தான் உட்கார்ந்துருப்பேன் இல்லை புதுசாக இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரணும் நாம கர்த்தருடைய ஆலயம் எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது புதிதாய் வருகிறவர்களை உபசரியுங்கள் அவர்களுக்கு நல்ல இடத்தை கொடுங்க உட்கார வைங்க
அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளட்டும், தேவனுடைய வல்லமை ருசித்து பார்க்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், பலனடையட்டும், விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். Praise the Lord. நம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Hallelujah. Amen. இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே 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 இயேசு நாமமே இன்பமிதே இன்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே 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 இயேசு நாமமே பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே இன்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே இயேசு நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே 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 இயேசு நாமமே கரங்களை தட்டி அவரை பாடி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் மாறா நாமம் இயேசு சத்தம் வரல தேனிலும் இனிய நாமம் இயேசுவின் சத்தத்தை உயர்த்தி நேற்றும் இன்றும் மாறா நாமம் இயேசு சத்தத்தை உயர்த்தியாமே தேனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இயேசு நாமமே ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு வேலன் தந்த நாமம் இயேசுவின் ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே ஜீவன் வேலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே இன்பமிதே இயேசு நாமம் பாடுங்களையா தேவ பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே 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 இயேசு நாமமே பயங்கள் நீக்கும் நாமம் இயேசு நாமமே சாபரோகம் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமமே சாவு பயங்கள் நீக்கும் நாமம்
இயேசு நாமமே சாபரோகம் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமமே இந்தமிதே இயேசு நாமம் இந்தமிதே இயேசு நாமமே Hallelujah!
இயேசு நாமமே இயேசு நாமமே இயேசு நாமமே ஆமென் ஹalleluya பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆமென் அந்த நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த நாமம் எங்களை காப்பாற்றுகிறது அந்த நாமம் எங்களை பலனடைய செய்கிறது அந்த நாமம் எங்களை சுகமாய் வைத்து காத்துக் கொள்ளுகிறது அந்த நாமம் எங்களுக்கு ஜீவனை குடிக்கும் நாமமாய் இருக்கிறது ஓ ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா க்ளோரே ஆமென் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் அந்த நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதனை செய்வது எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஹல்லேலூயா ஆமென் அந்த நாமத்தை நம்பி வாழ்ந்து ஜீவிக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் விசுவாசிக்கிறீர்களா ஆமென் அந்த நாமத்தை நான் நம்பினதனால்தான் இன்றைக்கு நான் சுகமாக இருக்கிறேன் பிழைத்திருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது சுகமடைவதற்கு விடுதலை அடைவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு இந்த நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இல்லையா உலகத்தில் இந்த இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை எத்தனை பேர் நம்புறீங்கய்யா சகோதரர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் சகோதரிகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் பெரியோர்களே சிறியோர்களே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கரங்களை தட்டி அந்த நாமத்திற்காய் கர்த்தரை உயர்த்தி துதியுங்கள் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா அந்த நாமத்தின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை தேவன் தமது நீதியின் வலது கரத்தாலே ஆணிகள் கட்டாவப்பட்ட கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி எடுக்கிறார் அவர்களை ரட்சிக்கிறார் ஆமென் தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே சுத்தர்களாய் மாற்றிடவே சுதன் அருள் புரிந்தனர் என்கிறதான் இந்த பாடல் யாவருமாய் தெரிந்த பாடல் இதுவும் ஒரு பழைய பாடல் மகிழ்ச்சியோடு பாடுவோமா கர்த்தரை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் வாக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வாக்கு மாறாதது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அவருடைய கை குறுகவில்லை அவருடைய வாக்கு மாறாதது எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளை விசுவாசிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்வீர்களாக சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாரே சுத்தர்களாய் மாற்றிடவே சுதன் அருள் புரிந்தனரே சுத்தர்களாய் மாற்றிடவே சுதன் அருள் புரிந்தனரே விசுவாசியே நீ விசுவாசியே நீ
விசுவாசியே நீ தளர்வாதே விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசியே நீ தளராதே பாடுவோம் விசுவாசியே நீ தளராதே விசுவாசியே நீ விசுவாசியே நீ பரங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் நம்புகிறீர்களா சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையை நடத்திடுவா பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவா கிருபையிலே வளர்ந்திடுவோ வரங்களை நாடிடுவோ கிருபையிலே வளர்ந்திடுவோ வரங்களை நாடிடுவோ விசுவாசியே நீ தகராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே தகராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் திரு சபையே பிரியை செய்வார் தேவிய அன்பில் பெருகிடுவாய் திரு சபையே பிரியை செய்வார் தேவிய அன்பில் பெருகிடுவாய் தலைமுறையாய் தலைமுறையாய் தலைமீட அருள் புரிவார் விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் நெஞ்சமனி அஞ்சிடாதே தஞ்சம் ஏசு உன்னரனே தஞ்சமனி அஞ்சிடாதே தஞ்சம் ஏசு உன்னரனே தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார் தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் அவே விசுவாசத்தால் மேகம் கொண்டே வாக்குத்தத்தம் சூழனின்றி காத்திருப்பே மேகம் கொண்டே வாக்குத்தத்தம் சூழனின்றி காத்திருப்பே விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னே கிடுவாய் விசுவாசத்தால் உரிமை கொள்வாய் விரைந்து முன்னே கிடுவாய் விசுவாசியே நீ அகராதே விசுவாசியே நீ அகராதே விசுவாசத்தான் கிடைப்பான் விசுவாசத்தான் நீதிமான் என்றும் கிடைப்பான் விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ கலங்காதே
விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான் திருச்சபையே கிரியை செய்வாய் தேவ அன்பு பெறுவிடுவாய் சபையே கிரிய செய்வாய்வாய் தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய் தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய் விசுவாசியே நீ பலராதே விசுவாசியே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார் திருமயிலே வளர்ந்திடுவோம் வரங்களை நாடிடுவோம் விசுவாசியே நீ பதகாதே எல்லாரும் கரங்களை கட்டி பாருங்க விசுவாசியே நீ பதகாதே விசுவாசியே நீ பதகாதே விசுவாசியே நீ பதகாதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார் என்றும் என்றும் பிழைப்பார் உயாதி தூயவே உமது புகழை நான் பாடுவேன் உயாதி தூயவரே உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும் வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி அறியெல்லாம் எடுத்த வைத்த என்னையே அறப்பட்டி பாரில் தூக்கி எடுத்து அறியெல்லாம் எடுத்த வைத்த என்னையே அறப்பட்டி பாரில் தூக்கி எடுத்து பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நான் பாடவே பாடுங்களையா ஆர்வமாய் பாடுவே பாடவே உயிருள்ளவரை நான் எனக்கு எல்லாரும் கண்டிருக்கிறவர்கள் பாடுங்கய்யா வேறொருக்கிறவர்கள் பாடுங்கள் வெளியிலிருக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாய் விடுதலையோடு பாருங்கள் உயிருள்ளவரை நான் அழையெல்லாம் எடுத்த வைத்த என்னையே அரம்பத்தை பாரில் தூக்கி எடுத்து அரம்பத்தை பாரில் தூக்கி எடுத்து பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும்
Hey.
நான் பாடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை கட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி. ஆமென், ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Oh, thank you, Father. Thank you, Jesus, Lord. Amen. Hallelujah. The Kalavari Lavoro Sandosha. Yetana Makichi. Amen. Yetana Pedro de Ulangal Sandoshetal. Anandatal. Magimina Han Nirendri Krevi. Amen. Praise the Lord. Karangala Tati Katri Stotripome. கரங்களை தட்டி கத்திர உயர்த்துவோமே. ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த பரிசுத்தம் உள்ளவரை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோமே. ஆல் ஹெவன்ஸ் டிக்ளேர் தி க்ளோரி ஆஃப் தி ரிசன் லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடியிருப்போம். ஒருவரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். பயத்தோடு பக்தியோடு உங்களுடைய கண்களை மூடி declare the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Forever He will be. The Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee. Lord, I worship you alone. Forever He will be, forever He will be. The Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee. Lord, I worship you alone. I will proclaim the glory of the risen Lord, who once was slain to reconcile man to God. Forever you will be, forever you will be, the Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly. Lord, I worship you alone. Hallelujah. Forever you will be, forever you will be, the Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee. Lord, I worship you alone. We are bigger on my yard. Blessed be your holy name. Hallelujah.
Hallelujah. Praise the Lord.
Hallelujah, hallelujah,
Healing in Jesus' mighty name. Amen. Hallelujah. 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 விடுதலை உண்டாயிருக்கிறது, சுகம் உண்டாயிருக்கிறது, பலவீனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிலைகளையும் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார் என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும்? கரங்களை கட்டி கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரியுங்கள், தேவனை மகிமைப்படுத்தி துதியுங்கள். அவர் செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக, கொடுத்த விடுதலை சுக வலை ஜீவனுக்காக கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், அவர் மாறாத தேவன், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், வாக்கில் உண்மை உள்ளவர், ஜீவனை கொடுத்து மகிமையாய் வழி நடத்துகிற கர்த்தர். இந்த காலவளை நன்றி உணர்வீட்டோடு கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரியுங்கள். ஓ தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். தெய்வமே, உமது அருமையான மகிமையான உம்முடைய சமூகத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஐயா. இந்த கால விளைகளை நாங்கள் விடுதலையோடு உமை துதித்து ஆராதனை செய்ய எங்கள் யாவருக்குமாய் கொடுத்த இந்த நல்ல பங்கு காய் ஸ்தோத்ர. பலவீனத்தோடும் சோர்வோடும் வியாதியோடும் பிரச்சனைகளால் நிறைந்து நாங்கள் கடந்து வந்திருந்தோம். ஆனால் என் தேவனோ, இந்த ஆராதனை வேளையில் எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், ஜெயத்தை கொடுத்திரிய மக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை தந்திரிய மக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கோடி நன்றியும் துதிபலைகளை நாங்கள் எடுத்து இந்த வல்லமுள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆராதனை செய்த ஒவ்வொருவரையுமாய் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் செலுத்தின இந்த ஸ்தோத்திர பலைகள் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து ஜீவிக்க கவனமாய் விழிப்போடு ஜாக்கிரதையாக நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்க தொடர்ந்து எங்களோடு நீர் இடைப்படுவீராக. இந்த நிலை நாங்கள் எப்பொழுதும் இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து பிழைத்து கடந்து செல்ல கிருபை செய்யும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கொண்டும் வசனத்தை கொண்டு எங்களோடும் என்னோடும் பேசும். எங்களை தாழ்மையோடும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த தேவன், எங்கள் ஒவ்வொருவரையுமாய் மறைத்து என் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வல்லமுள்ள வார்த்தைகள், விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள், எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை எங்கள் நடுவிலே அனுப்பித்தாரோ. எங்களுக்குள்ள உள்ளான மனுஷன்
பிழைத்திருக்கும்படியாக ஜீவன் உண்டாயிருக்கும்படியாய் நீடிய நாட்களையும் நித்திய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆவியான ஒரு தொடர்ந்துகளோடு நீர் கிரியை செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். அந்த மகிமையான சமூகத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற உமக்கு நன்றி. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.